வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்றத நீங்கள் தம்ப்னெயிலையும் பார்த்துருக்கலாம், இல்லை டைட்டல்லையும் பார்த்துருக்கலாம், கண்டிப்பாக அதுதான். ஸோ யார் யார் எந்தெந்த சம்பளம் வாங்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் விஷயம், இந்த வீடியோவில் நான் சொல்கிற சம்பளம் எல்லாமே 2020 எடுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் 2025 இல்லை 2030 இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்போ இருக்கிற சேலரி டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ 2020 பேஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சேலரி இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். மேபி 1 or 2 இயர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா, ஸோ அப்டேட் பண்ணிக்கிங்க. மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து ஆவரேஜான சேலரி தான் நான் சொல்ல போகிறது, ஃபிக்ஸு கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எந்தெந்த இதுன்னு. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் ஆவரேஜ் சேலரி, டாப் பேயிங் பிரான்ச்சஸ், டாப் பேயிங் ஸ்டேட்ஸ், டாப் பேயிங் ரோல்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஆவரேஜ் சேலரி ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 52,000 euro. இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன் மேனேஜர் ரோல், யூ வில் பி கெட்டிங் ப்ளஸ் 28% மோர். ஸோ ஸ்டேட் வைஸில் பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறது பாடன் வியூட்டம்பர்க், விச் யூ வில் பி கெட்டிங் பெய்ட் அரவுண்ட் 56,000 பர் இயர். ஸோ லோயஸ்ட் பேயிங் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கன்பர்க் ஃபார் உமன், அங்கே வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 38,000 euro தராங்க. ஸோ பெர்லினில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,000 இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்டேட்ஸ் வைஸ் பார்த்தாச்சு, இப்போ டாப் 3 பிரான்ச்சஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீ லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பிரான்ச், லாஜிஸ்டிக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஒரு பொட்டி கடையில் கூட லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, அதனால் பிரான்ச் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ ஃபஸ்ட் பிரான்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், யூனோ ஜெர்மனியில் அதுதான் லாஜிஸ்டிக்ஸ்னாவே ஆட்டோமொபைல், அது சம்மந்தமாக இருக்கிற சப்ளையர்ஸ். சப்ளையர்ஸ்ன்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இட் கம்ஸ் த செகண்ட் பிளேஸ் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தேர்ட் பிளேஸ் இஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுதான் டாப் 3 பிரான்ச்சஸ் விச் இஸ் பெயிங் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ். டாப் 3 ரோல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர், ஓகேவா? ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறது வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர், அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,000 euro, இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம். த செகண்ட் பொசிஷன் கோஸ் டு சப்ளை செயின் மேனேஜர், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 68,000 euro கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்ச்சேசிங், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 euro கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது கூட லாஜிஸ்டிக்ஸில் இவ்வளோ காசு லைக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சம்பளத்துக்கு, இந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக, லைக் சப்ளை செயின் மேனேஜருக்கு இருந்தாலும் சரி, இல்லை பர்ச்சேசிங் மேனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை லாஜிஸ்டிக் மேனேஜராக இருந்தாலும் சரி, எதுக்கு இவ்வளோ சம்பளம்னா, அவங்க இல்லாமல் நமக்கு எந்த பொருளுமே கிடைக்காது. இப்போ நான் பேசிட்டு இருக்க கேமரா கூட என் கைக்கு வந்து சேர்றதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம். ஸோ தட் இஸ் ஏ சிஸ்டம் அண்ட் எவ்ரி கம்பெனி ஹேஸ் இட்ஸ் ஓன் சிஸ்டம். ஸோ தே ஆர் த பேக் போன்ஸ் ஃபார் வி என்ஜாய் த ப்ராடக்ட்ஸ் அரவுண்ட் அஸ், ஓகேவா? ஸோ அதுதான் உண்மை. ஸோ அடுத்த விஷயம், கடைசி விஷயம், 2 வருஷத்துக்கு கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த ரோலுக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கேள்விக்கு உண்டான பதில், இஃப் ஐ அம் கேஸ் ஐ எம் ஏ சப்ளை செயின் மேனேஜர் வித் லெஸ் தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வில் பி கெட்டிங் பெய்ட் அரவுண்ட் 47,000 euros. பர்ச்சேசிங்கில் இருந்தனா எனக்கு கிட்டத்தட்ட 39,000 euro கிடைக்கும். இதுவே நான் லாஜிஸ்டிக்ஸ் டைரெக்டாக லாஜிஸ்டிக்ஸ்குள்ளேயே இருக்கேன், லைக் பிளானிங் அந்த மாதிரி இதிலலாம் இருக்கும் அப்படின்னா 37,000 கிடைக்கும். ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபஷன்ஸ் விச் வேர் மோஸ்ட் லைக்லி லைக்டு பை அவர் இண்டியன்ஸ், லைக் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேட்டா வந்து பேஸ்ட் ஆன் 2020 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் எந்த வருஷத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கு அங்கே அந்த வருஷத்தில் இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சேலரி ரேஞ்சை நெகோஷியேட் பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் பேசும்போதோ, இல்லை உங்களுக்கு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அகைன் நான் சொன்னது எல்லாமே க்ரோஸ் சேலரி தான். ஜெர்மனியில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது, அதை பற்றி நான் என்றைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல என்னோட சேனலில். ஸோ அந்த டேக்ஸ் சிஸ்டம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கைக்கு வரும் அப்படின்றத நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோ, ஹோப் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் இன்றைக்கும் போல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜெர்மனியை பற்றி கேட்குறாங்க, இல்லை இங்கே அவங்க வேலை தேடிட்டுருக்காங்க, இந்த சம்பளம் நீ கேட்கலாம்டா மச்சான் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பறக்காமல் இல்லை மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவேங்க வீடியோ இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோவை. ஸோ யா, தட்ஸ் இட். ஹோப் யூ லைக் இட் டுடேஸ் எபிசோட் அண்ட் எவ்ரி திங். யா, வி வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். அண்டில் தென், டேக் கேர் ஆஃப் யூ கைஸ் அண்ட் பா.